Let's call upon Mr. Gopinath to give his inspiring speech. எல்லாருக்கும் வணக்கம். நான் அப்படியே கொஞ்சம் ஊர் ஊராக சுற்றி ஊர் ஊராக சுற்றி வந்து சேர்ந்துருக்கேன். அதனால் கொஞ்சம் களைப்பாக இருந்தது. நான் சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சேன், பட் சமர் ஸ்பேஸை கேட்டு போகணுங்கிறதுக்காண்டி உட்காந்தேன். சமர் ஸ்பேஸ்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் எனக்கு என்ன கவலை ஆச்சுன்னா, அந்த பேச்சோட இன்டென்ஸ் எவ்வளோ பேர் ரிசீவ் பண்ணீங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சிறு கவலையும் இருக்குது. அவர் டப்பு 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 டப்புன்னு அடித்து ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குதல், கலாச்சார ரீதியாக ஒரு சமூகம் மேம்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப பலமான ஒரு சப்ஜெக்ட். கலாச்சார ரீதியாக ஒரு சமூகம் மேம்படுதல் அப்படிங்கிறது என்ன அப்படி அதை எப்படி உணர, அது அதோடய இன்டென்ஸ் இருக்குல்ல, தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். சாலைகள் சிறியதாக இருந்தபோது, ஓகே, நம்ம எல்லாம் பல இண்டெக்ஸை பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஜிடிபி என்னன்னு பார்க்குறோம், ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியுடைய இண்டெக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம். இதே மாதிரி ஹியூமன் வேல்யூ இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஹியூமன் வேல்யூ இண்டெக்ஸ் தான் நீங்கள் கலாச்சார ரீதியாக மேம்படுகிறீர்களா இல்லையாங்கிறத தீர்மானிக்குது. சிறிதாக சாலைகள் இருந்தபோது விபத்துகள் நிறைய நடந்துச்சு. ஏன்னா சாலை சின்னது, எதிர்த்தாப்பில் வந்தால் லைட்டு கண்ணில் அடிச்சிச்சு, இப்படி போய் விட்டுவிட்டான், அப்படி போய் விட்டுவிட்டான் சரின்னு பெருசாக சாலைகளை போட்டு டோல்லாம் போட்டு இந்த பக்கம் மூணு ட்ராக்கு அந்த பக்கம் மூணு ட்ராக்லாம் போட்ட பிறகு ஆக்சிடென்ட் கூடிருச்சு, குறையலை. ஏன்னா ஹியூமன் இண்டெக்ஸ் ரேஷியோ வளரலை. ஒரு சாலையை நான் சரியாக பயன்படுத்துதல், கலாச்சார ரீதியாக மேம்படுதல். ஒரு பெண்ணை நான் எப்படி முறைப்படி நடத்துதல், ஒரு பெண்ணுக்கான அதிகாரத்தை அவளுக்கு அவள் கேட்காமலேயே எடுத்துக்கொள்வதற்கான வெளியை உருவாக்குதல். உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிற வார்த்தை இருக்கிற வரைக்குமே நம்ம கலாச்சார ரீதியாக மேம்படலைன்னு அர்த்தம், ரைட்டு தானே? உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறது வரைக்குமே நான் கலாச்சார ரீதியாக மேம்படலை அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு சமூகம் கலாச்சார ரீதியாக மேம்படுதுங்கிறது ஹைலி இன்டென்ஸ் சப்ஜெக்ட். அதனால தான் நான் கேட்டேன், அது இது கரெக்டான ஃபோரம். ஏன்னா ஒரு சமூகம் கலாச்சார ரீதியாக மேம்படுவதை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் இருப்பதில் முக்கிய இடம் அரசு இயந்திரத்துக்கு தான் இருக்குது. நீங்கள் உலகின் பல நாடுகளில், வளர்ந்த நாடுகள் அல்லது மேலை நாடுகளில் சில அப்படின்னு வச்சுக்கங்களேன், இந்தியாவை நான் வளர்ந்த நாடு லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். உலகத்திலே அதிக பணக்காரங்க இருக்க நாடு வளர்ந்த நாடாக தானே இருக்க முடியும், நம்ம நாடு தான் அதிகமான பணக்காரர்கள் இருக்கிற நாடு. பல நாடுகளில் அஞ்சு மணியோடு அனைத்தையும் மூடிடுறான், கலாச்சார ரீதியாக மேம்படுறான். ஏன்னா குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்ய அப்படிங்கிறான். வெள்ளிக்கிழமை மத்தியம் அவங்களாம் சொல்லுவாங்க, வெள்ளக்காரெல்லாம் வெள்ளிக்கிழமை மத்தியம் அதுக்கு மேலே வேலையை பார்க்க மாட்டான். கலாச்சார ரீதியாக மேம்பட்ட மனநிலை தான் அது, தவறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு ஒரு போட்டை தூக்கி காரில் கட்டிக்கிட்டு அவன் போவான், அவர் கடற்கரைக்கு போவான், ஒத்தையாக போய் உட்காந்து மீனை பிடிச்சி திரும்ப உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பான். லூசாடானி எதுக்கடா மீனை பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னா, மன அமைதியை நோக்கி அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவன் செய்கிறான், அதுக்கு பணம் காசு கிடையாது. அவனுக்கு தோன்றியதை செய்வதற்கான வெளியை உருவாக்குதலே கலாச்சார ரீதியாக மேம்படுதல் தான். நாமளாம் குடும்பத்தை சுமக்கிறோம், கவனிச்சிட்டிங்களா? நம்மளாம் குடும்ப பாரம் சுமக்கிறோம், என்னத்துக்கு சுமக்கணும்? நம்ம மேம்படலை, மறுபடியும் சுமக்கிறோம் பாரம். தனக்கு எதிராகவே ஒரு சமூகம் தன்னை பேசுதல்ங்கிறதும் இரண்டாவது வலுவான இன்டென்ஸ் வார்த்தை. தனக்கு எதிராக ஒரு சமூகம் தன்னையே மறுபடி பின்தள்ளி கொண்டே இருக்குல்ல. நம்ம எல்லோரும் தனக்கு எதிராகவே தான் பல நேரத்தில் பேசுகிறோம். இப்போ நீயான மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பற்றி பேசுகிறப்ப மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்காரங்கெல்லாம் வந்து சூப்பர் சார், செமையாக கேட்டிங்க சார், டக்கரை கேட்டிங்க சார் அப்படிமா. ஓகே, அதில் கேட்டவர்கள் ஒருத்தர் இன்னொரு துறை சார்ந்தவராக இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு மின்துறை சார்ந்தவராக இருக்கலாம் அல்லது வேறு துறை சார்ந்தவராக இருக்கலாம், அரசு துறை சார்ந்தவராக இருக்கலாம், அவர் சொல்லுவார். அடுத்து அவரை ஒரு நாள் கேள்வி கேட்போம்ல, அப்போ இவர் கேட்பார், செம்மையாக சொன்னீங்க சார், சூப்பராக சொன்னீங்க சார். அப்புறம் அவரை கேட்கல இவர் பார்ப்பார், இவரை கேட்கல அவர் பார்ப்பார், அவரை பேசலை இவர் என்ன திட்டுவார், இவரை பேசலை அவர் என்ன திட்டுவார். ஏன்னா என்னை மட்டும் கேட்காதன்னு எல்லாரும் இருக்கிறோம், ரெண்டு தனித்தனி இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள பலகீனத்தோடு ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அது கலாச்சார ரீதியாக மேம்படவில்லை என்ற அர்த்தம். கலாச்சார ரீதியாக மேம்பட்ட ஒரு சமூகம்தான் ஒரு தனி மனிதனின் உரிமை குறித்த பிரக்ஞையோடு இருக்கும். ஊழலுக்கு எதிரான இயல்பான ஒரு மனநிலையோடு ஒரு கலாச்சார ரீதியாக மேம்பட்ட ஒரு சமூகம்தான் இயல்பாகவே இருக்கும். இது தவறு இல்லையா? அடுத்தவன் பணத்தை நான் எடுத்துக்கொள்ளுதல், அடுத்தவன் பணத்தை நான் எடுத்துக்கிறதோ அடுத்தவன் உழைப்பை சுரண்டுதலோ அறத்திற்கு புறம்பானது என்பதை தாண்டி இயல்பாகவே இது தவறு தானே அப்படின்னு தோணணுமா இல்லையா? அப்போ அந்த இரண்டாம் கட்ட பாய்ச்சல் இங்கே நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் யூ கைஸ் ஹாவ் த கேப்பபிலிட்டி டு மேக் சேஞ்சஸ் இன் தி சொசைட்டி பை பாலிசிஸ். நாங்கள் என்ன சார் பாலிசி டேஷனை உருவாக்க முடியும், ஆனால் அதற்கான பரிந்துரைகளை உங்களால் தந்துவிட முடியும் இல்லையா? ஒரு சமூகத்து மாற்றத்திற்கும் கலாச்சார ரீதியாக அந்த சமூகம் மேம்படுவதற்குமான சாத்தியக்கூறுகள் வந்து கலாச்சார ரீதியான சேஞ்சுக்கு, கல்ச்சுரல் எவால்யூஷனுக்கு பரிந்துரைகளை உங்களால் தந்துவிட முடியும் அப்படின்னா உங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு யோசிச்சுங்க. ஆக்சுவலாக இன்னொன்று நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன், நான் வந்து இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு வரணும். நல்ல வேலைப்பா இந்த மாதிரி பரீட்சைகள்லாம் நம்ம படிக்கலை, 18 மணி நேரம் படிக்கணுங்க.
பதினெட்டு மணி நேரம். அப்புறம் நான் ஒரு முறை ஒருத்தரை கேட்டேன், ஏன் இப்படி வந்து இந்த மாதிரி இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் இவ்வளோ காம்படிஷனாக இருக்குது, அரசு பணிகளுக்கு செல்லக்கூடிய வேலைக்கு போகிறவர்கள் இந்த மாதிரி ஏன் இவ்வளோ படிக்க வேண்டியலாம் சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறப்ப சொன்னாங்க, மக்கள் சேவைக்கு போகிறவனுக்கு எல்லாம் தெரியணுப்பா, அதுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இவ்வளோ டஃப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் சேவைக்கு போகிறவனுக்கு, நிறையா சம்பாதிக்க போகிறவனுக்கு கூட இவ்வளோ கிடையாது இல்லையா, அப்போ மக்கள் சேவைக்கு போகிறவனுக்கு தான் இவ்வளோ அப்படின்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவர் சொன்னது மாதிரி ஒரு அரசு பணியில், அப்புறம் எனக்கு ஒரு அரசு பணிக்கு போகக்கூடிய ஒருவர் அவருக்கான மோட்டிவேஷனாக வைக்கிறதே மக்கள் பணியாக தான் இருக்கும் நான் நினைப்பேன். ஒரு அரசு பணிக்கு போகிறவருக்கான மோட்டிவேஷனே மக்கள் பணி தான், ஏன்னா பணம் காசுங்கிற மோட்டிவேஷனை வேறு எது வேணாலும் தந்துவிடும். உங்களை விட அதிகமாக ஒரு தனியார் துறையிலே கூடுதலாக சம்பாதிக்கலாம், ஊடகத்துறையை சேர்ந்த ஒருவர் உங்களை விட அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம், அதிகாரம் உங்களிடம் தான் இருக்குது. அதிகாரத்திற்கு ஒரு அற்புதமான குணம் இருக்கிறது, அது ரெண்டு பக்கமும் நீளமுள்ள கத்தி, அதை நீங்கள் அவன் வயிற்றுலையும் சொருக்கலாம் உங்கள் வயிற்றுலையும் சொருக்கலாம், மாறி இப்போ இறுக்கி பிடிச்சிங்கன்னா ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாகவும் அதை நீங்கள் வைக்கலாம். அதிகாரம் ஒரு இருமுனை கத்தி. அதிகாரத்திற்கு போகிறவர்கள் எப்படியான மனோபாவத்தோடு இருக்க வேண்டும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் பார்த்ததுன்னா, அதிக அளவில் பெண்கள் இருக்கிறது தான். ஒரு தேசத்தினுடைய ஒழுங்கை ஒரு பெண் கட்டமைக்கிறாள், ஒரு தேசத்தினுடைய தன்மையை ஒரு பெண் கட்டமைக்கிறாள். நீ அறத்திற்கு புறம்பாக ஈட்டி வரும் காசோடு உன்னை வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன்னு மட்டும் வீட்டில் இருக்க ஒரு பொம்பளை சொல்லிட்டா ஒரு ஆம்பளையால் லஞ்சமே வாங்க முடியாது. ஷி காண்ட் ஈ காண்ட் ஈவன் திங்க் அபவுட் முடியுமா என்ன? சம்பளத்தை தாண்டி நீங்கள் பத்து ரூபா எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் மட்டும் ஒரு வீட்டினுடைய மனைவி சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒரு சமூகத்துடைய ஒழுங்கை ஒரு பெண் கட்டமைக்கிறான், ஒரு ஆணும் கட்டமைக்கிறானா இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதற்கான பிடி பெண் கையில் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கிற போது அந்த ஒழுங்கை கட்டமைக்கக்கூடிய இடத்தின் அடிப்படை பகுதிக்கு போகக்கூடியவர்கள் நிறைய பெண்களாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட் இஸ் வெரி நைஸ் டு சி லாட் ஆஃப் விமன் சிட்டிங் ஹியர். ஆனால் எனக்கு இன்னொரு கவலையும் இருக்கு, இங்கு அரசாங்க வேலைகள் குறித்த பரிந்துரைகள் நம்முடைய வீடுகளில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பொம்பளை பிள்ளையா இருக்க, கஷ்டப்பட்டு படித்து கழிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீ போயிட்டு ஒன்பது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம், ரைட்டு தானே? எல்லாரும் மண்டையாட்டத்தை பார்த்தா இந்த புரட்சி பேச்சு போச்சிருந்துருக்கே. இந்த உலகம் படிப்பதற்கு நிறைய காரணங்களை சொல்லுது, கொஞ்சம் தண்ணி கொடுத்துறேன். இந்த உலகம் படிக்கிறதுக்கு நிறைய காரணங்களை சொல்லுது, ஆனால் படிக்கிறவங்ககிட்ட காரணமாக இருக்கா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. படிக்கிறவங்ககிட்ட காரணம் இருக்கா? படிக்கிறவங்ககிட்ட ஏதாவது காரணம் இருக்கா? உலகத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஒன்றும் இல்லை. இவன் வீட்டில் இருந்தால் தொந்தரவங்கிறதுக்காக கூடலாம் காலேஜுக்கு அனுப்புவாங்க, ரைட்டு தானே? இவன் வீட்டில் இருந்தால் பிரச்சனைங்கிறதுக்காண்டியெல்லாம் கூட படிக்க சொல்லி அனுப்பப்பட்டதெல்லாம் உண்டு. இந்த உலகம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மை படிக்க சொல்லி கொண்டே இருக்கிறது, அது கூட ஒரு கலாச்சார ரீதியான எவல்யூஷன் பற்றின பேச்சு தான். படிக்கிறவனுக்கு படிக்கிறதுக்கான ரீசன் தெரியுமாங்கிறது கூட ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ பேர் படிக்கிறோம். த ஹோல் அமெரிக்கா இஸ் ப்ரொடியூசிங் ஜஸ்ட் 30,000 இன்ஜினியர்ஸ் நேர் தட் தமிழ்நாடு இஸ் ப்ரொடியூசிங் ஆல்மோஸ்ட் 2.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னால், இப்போ அது குறைஞ்சி போச்சு. ஆனால் படிக்கிறவனுக்கு காரணம் தெரியுமா? இன்னமும் யாரோ ஒருத்தன் சொல்லியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அவனாவது ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கல்யாண மார்க்கெட்டுங்கிற காரணத்தையாவது வச்சுருக்கான். அவன் ரவிசார் சொன்னது மாதிரி படிப்பை கல்யாண மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ண பெரிய ஆளுங்க நம்ம தான், தெரியுமில்ல? 80களிலெலாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் மாப்பிள்ளைனா உடனே பொண்ணு கொடுப்பாங்க. 80ல் கல்யாணம் பண்ணவங்க சித்தப்பாக்கள்லாம் யாராவது இருந்தால் வீட்டில் செக் பண்ணி பாருங்க, நல்ல பணக்கார இடத்துல பொண்ணு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா டீச்சர்னா நிறைய லீவு கிடைக்கும், அப்புறம் டியூஷன்லாம் வச்சுக்கலாம், அப்புறம் பசங்களெல்லாம் வடையெல்லாம் வாங்கி அரைச்சிடலாம். இப்போலாம் முடியாது, சன் நியூஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணிடுவானுங்க. ஒரு பையன் ஒரு தடவை சமைச்சு எனக்கு ஃபோன் பண்ணான், என் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சு, அவன் 9 ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவன் ஒன்றும் இல்லை பெரிய பிரச்சனை, எங்கள் சார் திட்டாரு என்னன்னு கேளுங்கிறான், நம்பர் வச்சுருக்காங்க அவன். என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னா, அண்ணா என்கிட்ட எல்லாருடைய நம்பர் இருக்குது, நியூஸ் சேனல் எல்லாத்துக்கும் பேசிட்டேங்கிறான், என் பர்சனல் நம்பர் கிடச்சி நீங்கள் கேளுங்க, அவர் நம்பரே அனுப்புகிறான் எனக்கு, நீங்கள் கேளுங்க. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு, அவர் வாத்தியாரை கூப்பிட்டு கேட்க சொல்கிற அளவுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அவன் நம்புகிறாங்கிறது சந்தோஷம். ஆனால் ஒரு வாத்தியார் அதட்டினதை உடனே கூட சொல்லிடுறாங்க, அப்போ அப்படி இல்லை, சௌகரியமாக இருக்கும், டியூஷன்லாம் வச்சுக்கலாம், அப்புறம் ஒரு இது இருக்கும். அப்புறம் வாத்தியார்னா நல்லவராக இருப்பார், இந்த பாக்கியராஜெல்லாம் வருவார் நிறைய படத்தில். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், காக்காசுனால கவர்மெண்ட் காசு கரெக்டாக வந்துடும். அப்புறம் மழை பெஞ்சா லீவு, வெயில் அடித்தா லீவு, இப்போ தான் ஓரளவு ஃபோர்காஸ்ட்லாம் சொல்கிறாங்க, அப்போலாம் பெய்யும்னா பெய்யாது, அதிகமாக மழை பெய்யும் மட்டும் லீவு விட்டுறாங்க அப்புறமா பெய்யாது. அவர் வந்தது எதுக்கு? இந்த சமூகத்துடைய கல்வி பணிக்காக வந்த ஒரு மனுஷனை கல்யாண மாப்பிள்ளை ஆக்கணும். 80களில் அவர் கல்வி பணிக்கு வந்தவர், வீட்டில் போய் ஒரு பிள்ளையை பிடிச்சி அரசு டீச்சர்ஸை பற்றி அவர் சொன்னார், அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்குறப்ப நீங்கள் கீழிருந்து பார்க்கணும், ஏன் உனக்கு கூட கொடுக்குறேன்னு கேட்காது, அவன் மாதிரி எனக்கு கொடுன்னு கேட்கணும், அதுதான் கல்ச்சுரல் எவால்யூஷன். அதற்கான வெளியே அவங்க உருவாக்குறாங்களா? ரோல் ஆஃப் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்.
இங்கே பாடம் சொல்லி கொடுக்குறது மட்டும் அவன் வேலை இல்லை, அவன் படிக்க வரலன்னா வீட்டில் போய் கூட்டிகிட்டுலாம் வரணும், அந்த ரோல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அமெரிக்காவிலே சாதிக்க முடியாத ஒரு ஓடிசே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வழியாக நடக்கிற அந்த எலெக்ஷனை இந்தியா சாதிக்குது. 135 கோடி பேர் வச்சுக்கிட்டுன்னா அது அரசு ஊழியர்கள் தான் செய்கிறான், அரசு ஊழியர்கள் தான் அவ்வளோ பேர், நீங்களாம் தான் அதை செய்கிறீங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஒபாமா அதை கோட் பண்ணுறாரு, இந்தியா மாதிரி ஒரு தேசத்தில் எப்படி பண்ணுறாங்க இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்கிறாங்க. அரசு வேலை கவர்மெண்ட் வேலை போகிறவனுக்குலாம் ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறான், உள்ள எப்படி நடத்துகிறான். அவர்ட் இஸ் பாசிபிள், அமெரிக்கா இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு ஹேண்டில் இட். ஓகே, மறுபடி கல்யாண மார்க்கெட்டுக்கே வரும். ஸோ 80களில் போய் பார்த்து செக் பண்ணி பாருங்கள், மாமாக்கள் சித்தப்பாக்கெல்லாம் இருப்பாங்க, நல்ல பணக்கார வீட்டில் பக்காவாக செட்டிலாக இருப்பா அவர் தலை. அதுக்கு பிறகு மார்க்கெட் வந்துச்சு. பிணி நீக்கும் பெரும்பணிக்காக டாக்டர்கள் வந்தாங்க, கஷ்டப்பட்டு படித்து, அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு படிப்பு, செலவு செய்து படிக்கிற படிப்பு, ரொம்ப சிரமப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு வந்துட்டார்னா, அந்த 90கள் அந்த காலகட்டத்திலாம் டாக்டர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குறதுனா அவ்வளோ ஆசை. அவர் சகப்பா இருப்பாப்புல, ஒரு கண்ணாடி போட்டுப்பார், சரத்பாபு மாதிரி செந்தாழம்பு ஊவில்னு ஒரு வண்டி ஓட்டுவார். ஊருக்குள்ள டாக்டருக்கு நான் பொண்ணு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கலாம். முடியலைன்னா ஒரு ஃபோனை போட்டு மாப்பிள்ளை தலையை வலிக்குது அப்படின்னு சொன்னால், ஐயோ அண்ணா கப்படுத்து குடியா பேசாமல் இப்போ சாரி நான் கொடுப்பார் மாப்பிள்ளை, எங்கள் மாப்பிள்ளை கொடுத்தாப்புல ஒரு நிமிஷத்தில் சரியாயிருச்சும்பாரு, சும்மா இருந்தாலே சரியாக இருக்கும் தலைவலி. அப்புறம் டாக்டருக்கு பொண்ணு கொடுத்துருக்கேன், டாக்டருக்கு பொண்ணு கொடுத்துருக்கேன், ப்ரீமியர் பத்மினி கார் ஒன்று வச்சிருப்பார் இட்டாலியிலேருந்து 90. அதற்கான காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேங்க் மாப்பிள்ளைகளுக்கு பெரும் கிராக்கி. இந்தியாவில் வந்து பேங்க்லாம் அதிகமாக சம்பளம் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில், அப்பர் மிடில் கிளாஸாக இருந்துச்சுன்னா பேங்க் மேனேஜர், நார்மல் மிடில் கிளாஸ் இருந்தால் கேஷியர், இதுதான் டார்கெட். ஏன்னா அப்போலாம் பேங்க் மேனேஜர்கள் வந்து அணுக முடியாத பயங்கரமான ஒரு நபராக இருந்தாங்க. பார்த்துருக்கீங்களே, அப்போவே கோட்லாம் போட்டது பேங்க் மேனேஜர்ஸ் தான், கோபிநாத்லாம் அப்புறம் தான் போட்டாப்புல. அவர் ஒரு கண்ணாடி அறையில் இருப்பார், அவருக்கு மட்டும் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருப்பாங்க அந்த காலகட்டத்தில், ஒரு பெரிய டெஸ்க்டாப் ஒன்று இருக்கும், இப்போலாம் அதெல்லாம் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அவர் அதில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார், தெரியல சாலிட்டர் விளாட்றாரா அப்போல்லாம் இருந்துச்சான்னு. ஆனால் அவர் பார்க்க முடியாது, அவருக்குனே ஒரு பாதுகாவலர்லாம் இருப்பார். பேங்க் மேனேஜரை வந்து அந்த ஊருடைய பணக்காரர்கள் தான் பார்க்கலாம், சாதாரணலாம் கெஞ்சி வெளியில் உட்காந்துருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி 5 லட்சம் எடுத்துகிட்டு அவர் வர்றார் உங்களை பார்க்க. எக்கானமி இப்படி புரட்டி திரும்பி போட்டுச்சு. ஒரு பதவிக்கென்று எந்த அதிகாரமும் கிடையாது, உங்களுக்கு தீர்மானிக்கவே முடியாது. லட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு வாடிக்கையாளரை காப்பாற்றுற வேலையெல்லாம் கொண்டு போய் பேங்க் மேனேஜர் கொடுத்தாங்க. ஒரு கேஷியர் மாப்பிள்ளையை தேடுவாங்க மிடில் கிளாஸில், போய் மாப்பிள்ளை விசாரிக்கிறதுக்கு பேங்க்குக்கே போவாங்க, அவர் தான் கேஷியரானு கேட்பாங்க. ஆமாம் அம்மார், அப்போ தான் அவர் நோட்டு எண்ணிட்டு இருப்பார். வந்து வீட்டில் சொன்னாங்க, டேப்பா கை நிறைய காசு வச்சிருக்காப்புல மாப்பிள்ளை, எங்கே ஒட்டு காசுறாது, சும்மா எண்ணிட்டு தாண்டா இருந்தார். வங்கி பணி, பொருளாதார நிர்வாகம் அப்படிங்கிறதுக்காக படித்த ஒரு மனுஷனை மாப்பிள்ளையாக. அப்புறம் இந்த 2000க்கெலாம் கிட்ட வரப்பெல்லாம் இன்ஜினியரிங் படித்தா தான் பொண்ணே, பூரா பயிலுக்கும் இன்ஜினியர், ஏன்னா எடுத்தவொடனே 25,000 சம்பளம் எவந்துருவான். நான் அப்போவே சொன்னேன், இது பாருங்கள், இது ஒரு பே, இது ஒரு இட்ஸ் அ பேஸ், இந்த 10 வருஷத்துக்குள்ளே நாம் சுயமாக நிறுவனங்களை தொடங்கிடணும், இந்திய மூலைகள் குறைந்த விலைக்கு வாங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றனு தொடர்ந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க மீடியாலாம். யாரும் கேட்கல, மாப்பிள்ளனாவே அவன் இன்ஜினியரிங் தான், பூரா பேர் மற்ற பேரெலாம் சிங்கிளாக திருடான்ட்டானு. பையன் அமெரிக்காவில் இருக்கானா, கற்றா அக்காத கட்சி ரெண்டையும் கற்றா அப்படின்னா, ஏன்னா அமெரிக்கா மாப்பிள்ள இன்ஜினியர் வேறு. 2800 வருஷம் வந்துச்சு, இன்ஜினியரிங் படித்தா பொண்ணு இல்லைன்ட்டாங்க, ஏன்னா ரெசஷன் வந்துருச்சு, வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் எப்போவுமே மனுஷனுக்கு பொண்ணு கொடுக்கல, அவன் காசுக்கு தான் பொண்ணு கொடுத்துருக்கீங்க. இது கூட கல்ச்சுரல் எவால்யூஷனில் நம்ம இல்லைங்கிறதுக்கானது தான். அவரை நாம் யாராக பார்க்கிறோம்னு ஒன்று இருக்கல, கற்றறிந்த ஒருவனை நாம் யாராக பார்க்கிறோம். பிரபலமான ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் அறிவாளி ஒருவனுக்கு ஏன் கிடைப்பதில்லைங்கிறது கூட ஒரு மிக நியாயமான கேள்வி தானே இல்லையா? எவ்வளவு கற்றறிந்த மேதைகளை உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு சமஸ் மாதிரி ஒரு ஆள் பேசுகிறதுக்காக நான் அடுத்து போக வேண்டிய இடத்துல கொஞ்சம் டிலே ஆனாலும் சரின்னு உட்காந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்ல, சரியா? அது ஏன் என்ன எல்லாருக்கும் தோணாமல் போகுது? அதுக்கு ஒருத்த பிரபலம் ஆனால் தான் அப்படியா இருக்கா என்ன? அவர் ரொம்ப பிரபலமானவர் தான், அவருடைய படைப்புகளை படிச்சுக்கணும். ஒரு மனுஷன் எவ்வளோ இன்டென்ஸாக சில விஷயம் சொல்லுவானுங்க அப்படிங்கிறதுக்கு, உணவு பற்றி ஒரு ஷோ பண்ணும். ஓகே, சும்மா சமஸை புகழ்றதுக்காக பேசலை. அதில் வந்து ஒரு விஷயம் சொன்னோம்னா நிறைய பேர் என்னை ஆச்சரியப்படுத்துவாங்க. சில பேச்சாளர்கள் பேசுவாங்க, அப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸை சில விஷயம் அற்புதமாக சொல்லுவாங்க. இது ஜாதியை பற்றி பேசுகிறவங்களாம், ஏன்டா ஜாதிக்கு வெளியில் இருக்கீங்கன்னு ஒரு பையன் பேசுகிறான், ரொம்ப அற்புதமான பேச்சு. ஜாதியே வேணான்னு சொல்கிறவங்களாம் ஜாதிக்காரன் கூட இரு, ஏன்னா அவன் தானே ஜாதி வேணுங்கிறான், அவங்ககிட்ட தானே நீ சொல்லணும், அதை விட்டு போங்கடா காட்டமிராண்டிக்கலான்னு வெளியில் போயிட்டு நீ நல்லவன் பேர் எடுக்காது அப்படின்னா, எவ்வளோ அருமையான பாயிண்ட் ஆஃப் வியூ. அது மாதிரி உணவு பற்றி பேசுகிறப்போ எல்லாரும் அதோடய சுவை பற்றி பேசுகிறப்போ சமஸ் ஒரு விஷயம் சொன்னது, இன்டென்ஸ்க்காக நான் சொல்ல வரேன். இந்த இன்டென்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், எல்லாத்துலையும் பேச்சில் சிந்தனையில், குறிப்பாக அரசு பணி நோக்கிலாம் போகிறவங்களுக்கு அந்த இன்டென்ஸ் இல்லைன்னா மனிதர்களை உணரவே முடியாது. எல்லாரும் குழம்பு உறப்பு அது இதுன்னெலாம் பேசினப்ப சூட்டுக்கு ஒரு சுவை இருக்குன்னு இவர் சொன்னார். சூட்டுக்கு ஒரு சுவை இருக்குது,
அதை நீங்கள் இட்லியில் மட்டும்தான் உணர முடியும். அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், சூடாக இட்லி திங்கியால் சூடுங்கிறதுக்கு ஒரு சுவை இருக்குங்கிறது ஒரு இன்டென்ஸ் இருக்குல்ல, இட்ஸ் அ சென்ஸ், இன்டென்ஸ் இஸ் அ சென்ஸ். ஒரு சமூகத்தினுடைய கோளாறுகளை கவனித்தல்ங்கிறது ஒரு சென்ஸ். இந்த சமூகத்தின் மீது தீவிரமான ஒரு பிரியம் உங்களுக்கு இல்லாத போது அந்த இன்டென்ஸ் வரவே வராது. பென்ஷனுக்காக காத்திருக்கிற ஒரு பாட்டியினுடைய வேர்வை அந்த அம்மாவுக்கு எவ்வளோ முட்டி வலிக்கும், அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வயிற்று பிரச்சனை இருக்கும். நம்ம அம்மாக்கள் எல்லாருக்கும் வயிற்று பிரச்சனை இருக்கும், மிச்சத்தை திம்பாங்க இல்லாட்டி வேஷாயிருமேனு திம்பாங்க எல்லாத்தையும். அப்போ அங்கே உட்கா அந்த பெண் மீது உங்களுக்கு ஒரு கவனம் திரும்பணும்னா, இந்த பரபரப்புக்கு நடுவில் உங்கள் பார்வை இந்த பெண் மீது திரும்பணும்னா, யூ மஸ்ட் பி இன்டென்ஸ் அபவுட் த சொசைட்டி. எல்லாத்துலேயும் இன்டென்ஸ் இருக்கணும், சென்ஸ் வேணும்னாவே இன்டென்ஸ் இருக்கணும். நம்ம பிரச்சனை இன்டென்ஸ் இல்லை, ஏன் படிக்கிறோன்னு தெரியல, எதுக்காக படிக்கிறோன்னு தெரியல, நான் ஏன் மெனக்கட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் படிக்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு 9 to 5 வேலை போகிறதுக்காக படிக்கணும் இல்லையா, 9 to 5 வேலைக்கு போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவதுடைய பின்னணியில் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தம். யூ நீட் பி மச் இன்டென்ஸ் அபவுட் தட். சமூக பிரியம் இல்லாமல் நீங்கள் அரசு துறைக்கு வந்து எந்த புண்ணியமும் கிடையாது. சமூக பிரியம் இல்லாமல் ஒரு அறிவு சமூகத்தின் மீது ஒரு அக்கறையோடு இல்லாத அறிவால் எந்த பயனும் இல்லை, அது உருப்படா, அது வேஸ்ட், உலகத்திலே வேஸ்ட்னு ஒன்று இருந்தால் அது அறிவு தான். அதற்கு சமூக பார்வை மட்டும் இல்லைனா அந்த அறிவால் எந்த பயனும் இல்லை. அதற்கு சமூகத்தின் மீது அந்த அறிவுக்கு பிரியம் இல்லைனா அந்த அறிவால் எந்த புண்ணியமும் இல்லை. அது திண்ணை பேச்சில் போய் முடியும், எவனையாவது காசிப் பண்ணிக்கிட்டு போய் பேசும், இந்த உலகமே கேவலமானதுன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும், பூரா பயிலும் கெட்டவன்னு பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அறிவுக்கு இன்டென்ஸ் இல்லை. அந்த அறிவு இன்டென்ஸாக ஒரு சமூகத்தோடு இருந்தால் அந்த அறிவின் வழியாக அந்த சமூகத்தை நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை வேணும். ஓகே, பெருவாரியாக இந்த மாதிரி அரசுத்துறை பணிகளுக்கு போக விரும்புகிறவர்கள் மிடில் கிளாஸாகவோ அல்லது அதற்கும் கீழான ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸான ஆட்கள் தான் நிறைய பேர் போகிறீங்க. உண்மையிலே நீங்கள் போகிறது சந்தோஷம், ஏன்னா நீங்கள் தான் அரசாங்கத்தோடு அதிக தொடர்பில் இருக்கிறவர். ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கிறவங்கள்டெல்லாம் நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அரசாங்கத்தோடு தொடர்பில் இருக்கவே மாட்டாங்க. எனக்கு அரசாங்கம் தேவையில்லை என்று அவர்களெல்லாம் நம்புகிறார்கள். என்றைக்கு ஒட்டுமொத்தமாக வேலையை விட்டு தூக்குறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, அரசு எந்திரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. ஒரு பெரிய ஏர்வேஸ் நிறுவனம், அவனை யாரையும் பார்த்ததே இல்லை, அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவன்லாம் நம்புகிறான் அந்த கம்பெனி எனக்கு காசு கொடுக்குது, அந்த கம்பெனி லாபத்தில் நடக்குதா நட்டது நடக்குதான்னு ஒன்றும் தெரியாது. அங்கே ஒரு அரசியல் பேசுகிற, அரசியல் சிந்தனை இருக்கிற, சமூக பார்வை இருக்கிற ஒருவனுக்கு இடமே கொடுக்க மாட்டான். ஒரு நாள் திடீர்னு சொன்னாங்க, பெட்ரோல் வாங்க கூட காசு இல்லை தம்பி, ஃப்ளைட்டெல்லாம் நிறுத்திட்டோம், என்ன செய்யணும்னு தெரில. அப்புறமா கூடி பேசலை, குறுக்க எவனோ ஒருத்தர் வந்து நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பார்ப்போங்க. நல்ல கண்ணு ஃப்ளைட்லேயே ஏறாத மனுஷன், ரொம்ப ரேராக தான் ஏறுவேன். அப்போ தான் கருப்பாக இருக்கிற திருநெல்வேலிக்கார ஒருத்தனே தெரியுது. அங்கே போன பிறகு தான் அவர் ரொம்ப எப்படி இவருக்கு இவ்வளோதான் இது எப்படி இவர் ஈஸியாக பார்க்குறாருன்னா, அவ்வளோ பிரச்சனையும் இவர் பார்த்துருக்கிறார். மக்கள் பணிக்காக போய் நின்றுருக்கிறார், அவங்களுக்கு அரசாங்கத்தோடு தொடர்பே இல்லைன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் அரசாங்கத்தோடு தொடர்பு இருக்கு, ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே அதிகமான பணத்தை இவர்கள் சம்பாதிக்கிற போது நிறுவனத்தோடு தான் எனக்கு தொடர்பு இருக்குன்னு நாம் நினச்சிக்கிறோம். ஒன்றும் கிடையாது. இப்போ நான் உங்களே கேட்குறேன், ஐஏஎஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, உங்கள் கவுன்சில் யாருன்னு கேட்டால் தெரியுமா என்ன, நீங்கள் எத்தனாவது வார்டில் இருக்கீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா என்ன, எந்த ஒன்றியன்னு கேட்டால் தெரியுமா என்ன, இவ்வளோ எதுக்கு உங்கள் தொகுதி எம்எல்ஏ யார் எடுத்துகிற வரு தெரியும் தெரியுமா? நமக்கு அதிகபட்சம் தெரிஞ்ச அரசியல் தமிழகத்துடைய முதலமைச்சர் யார், இந்தியாவின் பிரதமர் யார், அப்புறம் இன்னொன்று வச்சுருக்காங்க குடியரசுத் தலைவர் யார். ஏன்னா மூணுக்கு ஒரு ஒரு மார்க் இருக்குது. திருக்குறளே மார்க்குக்கு படித்தவங்க பரம்பரை, நம்ம பரம்பரை தான், வேறு வழி இல்லை. எப்படியாவது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு மார்க் கொடுத்து தெருவெல்லாம் எழுதி போட்டு செலவச்சு கடலுக்குள்ளே கொண்டே வச்சு இப்படியெல்லாம் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நமக்கு அரசாங்கத்தோடு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோமா? அரசு பணிக்கு போகிற உங்களுக்கே அரசாங்கத்தோடு தொடர்பு இல்லை. இந்த கார்னரில் ஒரு டீ கடை வச்சிருக்க அண்ணன்ட்ட போய் கேளுங்க, கவுன்சிலர் யாருன்னு சொல்வார், பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு கேளுங்க சொல்வார். ஏன், அவருக்கு அரசாங்கத்தோடு நேரடியாக தொடர்பு இருக்கு. ஒரு பிரச்சனை வருது, கடையில் ஒருத்தர் வந்து வம்புழுக்கிறானா, அவன் நேராக கவுன்சிலர்கிட்ட போவார், அண்ணன் வந்து வம்புழுக்கிறான் என்ன, அவர் தான் வந்து கேட்பார். ஆனால் கவுன்சிலர் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், 10 பேரோ 20 பேரோ 100 பேரோ 1000 பேரோட கைத்தட்டலை வாங்குறது கூட எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அரசியல் மீது இப்படி ஒரு கேவலமான பார்வை நமக்கு இருக்குன்னா இதுதான் தன்னைத்தானே திட்டிக்கிறதுன்னு சொல்கிறது. நம்மள ஒருத்தன் தானே வரான், நான் அரசியலை மேம்படுத்தி சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, அரசியல் குறித்த கலாச்சாரமும் மேலவல்ல, ஏன்னா அதோடைய பார்வை கீழானதாகவே இருக்கிறது. ஒரு பொதுப்புத்தி இருந்த எல்லா முடிவுகளுக்கும் நாம் வந்துடுறோம். இது இப்படி தான் அரசியல் எட்டு இருப்பதற்கு அப்போலிட்டிக்கல் அடே அப்போ அரசியல் எட்டு இருப்பதை விட கேனத்தனந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா என்ன? அரசியலிட்டு இருப்பது தான் நல்லவன் அப்படின்னு இருக்குல்ல, அதை விட கேணத்தில் அந்த உலகத்தில் இல்லை இல்லை. எல்லோரும் நீங்கள் அரசியலுக்குள்ளதான் இருக்கீங்க, நீங்கள் நான் சமசு சாரு எல்லாரும் இதுக்குள்ளே தான் இருக்கிறோம். அரசியலிட்டு இருப்பதெல்லாம் நவீன சிந்தனை நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அரசியலிட்டு இருப்பது ஒரு மடத்தனம், எந்த மேன்மையான சமூகமும் அரசியலிட்டு இருக்க முயற்சிக்காது. நமக்கு அரசியலோடு தொடர்பில்லை, அரசாங்கத்தோடு தொடர்பில்லை என்று நினைக்கக்கூடிய மனிதர்களால் அது ஒரு மாதிரி கட்டமைக்கப்படுகிறது. அவர்களும் அரசாங்கத்தோடு தான் இங்கே தொடர்பில் இருக்கிறாங்க. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்க ஃப்ளைட் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை.
ஒரு நாள் பெட்ரோல்ல நிறுத்திவிட்டு நட்டத்துல இருந்து எல்லா பூரா பயிலும் கிளம்பி போடாங்கிறப்ப மட்டும் நல்ல கண்ணு தேவைப்படாருல்ல. அரசியலற்று யாரும் இங்கே இல்லை. ஒரு சாமானியன் அரசியலோடு தொடர்பில் இருக்கலாம். அவரை நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. நான் வேணா நீங்கள் வேணால் போய் செக் பண்ணுங்கள். கவுன்சிலர் யாருன்னு அவர் சொல்லுவார். அவர் எந்த வார்டுன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நெருக்கடி வந்தால் கவுன்சிலர் அங்கே இருக்கார். அந்த இந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு இந்த ஏரியாக்காரங்க யாருக்காவது கரெக்டாக தெரியுமா? பாஸ் போலீஸ் இருந்தால் காஸ் ஸ்டேஷன்லாம் காலே வைக்காத பரம்பரை எங்கள் பரம்பரை. கோர்ட்டு படியேறாத பரம்பரை எங்கள் பரம்பரை. குற்ற பரம்பரை தான் கோர்ட்டுக்கு போகணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வக்கீல்லாம் என்ன பண்ணுறது? நாங்களாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறது இல்லைன்னா ரவி சார்லாம் என்ன பண்ணுறது? அப்போ எல்லாம் என்ன, போலீஸ் ஸ்டேஷனே குற்றவாளி இருக்கிற இடம். யார் சொன்னா? தவறு செய்கிறவனை மாத்திர இடம். அப்படியே தோணவே இல்லை. உடனே சார் அவங்க மோசம் சார், நீங்கள் அவனை மோசம்னு சொல்லுங்கள், அவன் அவனை சொல்லுவான், இவன் இவனை சொல்லுவான், மாறி மாறி கழுவி கழுவி ஊற்றிக்க வேண்டியதான். ஒரு மலினமான சமூகம்தான் தன் மீதே பயங்கரமான கில்ட் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்று எக்ஸ்ட்ரீம் ப்ரைடை பேசும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் ஒர்ஸ்ட்டை பேசும். நம்ம நிறைய நேரத்தில் அப்படி பேசுகிறோம். எக்ஸ்ட்ரீம் ப்ரைடு பேசுவோம், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் ஒர்ஸ்ட்டு பேசுவோம். ஒரு சாதாரணமான ஒரு நடுநிலை வாழ்க்கையை பற்றி நம்ம பேசினே கிடையாது. இயல்பாக அந்த வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படியே அதை புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுக்கே ஒரு மனநிலை தேவைப்படுது. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், வெறும் பொது புத்தியிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஏன்னா இன்டென்ஸ் இல்லை. ஒன்று குறித்து தேடி புரிந்து ஆழ்ந்து படித்ததெல்லாம் கிடையாது. ஒரு பொது புத்தி சொல்லப்பட்டது இவ்வளோதான். இவ்வளோ என்ன, உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? சீனா. அடுத்தது, அடுத்தது ஆளுக்கு ஒன்று வருதா? ஏன்னா ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உலகத்தின் முதல் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சைனா. ரெண்டாவது நாம அங்கேனால தெரியும். மூணாவது பேபா ஆளுக்குன்னு சொல்லக்கூடாது. சொல்ல என்ன இயல்பாக வரானாமா? என்ன இதுவா? என்னது கோடிட்டேருங்களேன் என்ன ஆளுக்குன்னு சொன்னால் அப்படி சொல்கிற வரைக்கும் முடியாது. மூணாவது ஆ பேசி ஒரு முடிவு கொண்டீங்களா? யுஎஸ்ஏ எவ்வளோ மக்கள் தொகை? சரி நாலாவது போச்சா? நாலாவது என்ன? ரஷ்யாவுக்கு போனே உனக்கு ஒருத்தருக்கு ஆசை நினைக்கிறேன், ரஷ்யா சொல்லிகிட்டே இருக்காப்ல. நாலாவது என்ன? ஆ கனடாவா இந்தோனேஷியாவா? வரல, நான் குறை சொல்லலை. நம்ம மைண்டே அவ்வளோதான். ஏன்னா போதும், உலகின் மக்கள் தொகை அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து சைனா, அடுத்து நாம, அவ்வளோதான். அமெரிக்கா தெரிஞ்சது இப்போ தான். இதை அடிக்கடி இந்த கேள்வி எழுப்பியிருக்கேன். 4-5 வருஷத்துக்கு மேலே மூணாவது தான் அவன் நோக்கத்துக்கு சொல்லுவாங்க. மலேசியா, சிங்கப்பூர், கோபால் பல் பிடிக்கிற எல்லா நாட்டையும் சொல்லுவாங்க. மூணாவது இடம் யூஎஸ்ஏ, 33 கோடி. இப்போ தான் அதுவும் 30 கோடி தான் இருந்தாங்க, இப்போ 33 கோடி இருக்கான். ரெண்டாவது இடம் நம்ம 135 கோடி. நாலாவது இடம் யார்? இந்தோனேஷியா. அஞ்சாவது பிரேசிலா பாகிஸ்தானா? பாகிஸ்தான். பிரேசில் உலகத்திலே பெரிய நாடு. அது ரஷ்யா. எங்கேயோ ஒரு மார்க் இருக்கு போல் இருக்கு. ரெண்டாவது போச்சா? ஏன்னா இதனால் எனக்கு என்ன பயன் விளையும் என்கிற அடிப்படையில் ஒரு கல்வியை பார்ப்பதே கலாச்சாரத்தில் கீழே தான். இதனால் எனக்கு என்ன விளையும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கல்வியை பார்த்தல் என்பதே நம்ம கல்ச்சுரலி நம்ம எலிவேட் ஆகலைங்கிறது தான் காட்டுது. இதனால் எனக்கு என்ன விளையுமல்லங்கிற கல்வியின் நோக்கம். கல்வியின் நோக்கம் வேலை வாங்குதலோ, காசு சம்பாதிக்கிறதோ, பெருமை சம்பாதிக்கிறதோ, அந்த சொல்ல இட்ஸ் அ விஸ்டம். நாலேஜ் இஸ் விஸ்டம் அப்படி தான் சொல்கிறோம். உலகத்தில் வேறு எவன் அப்படி சொல்ல மாட்டான். நாலேஜ் மட்டும் தான் விஸ்டம்னு சொல்கிறோம். இதனால் எனக்கு என்ன விளையும் என்ற எண்ணத்தில் கல்வியை படிக்கிறவர்கள் வேலையில் மட்டும் தயவு செய்து அதே மனநிலையோடு போய் உட்கார்ந்துடாதீங்க. இதனால் என்ன விளையும் என்று நீங்கள் அந்த ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வேலை எனக்கு என்ன தரும்னு நினைக்காதீங்க, இந்த வேலையை வச்சு இந்த நாட்டுக்கு என்ன தர முடியும்னு யோசிங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் வெரி நைஸ். எங்கள் ஸ்கூலோட கேப்ஷன் அது. நான் ஸ்கூலில் படித்தப்போ இந்த பள்ளி உன்னான இந்த பள்ளியால் உனக்கு பெருமை அப்படிங்கிறத விட இந்த பள்ளிக்கு உன்னால் என்ன பெருமை கிடைச்சிச்சின்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்களேன், என்னுடைய தேவையின் பொருட்டு படித்தா நான் தேவையின் பொருட்டு வேலை பார்ப்பேன். இங்கேருந்தே இந்த கோளாறு தொடங்குகிறது. அதனால தான் நான் அவருடைய அவர் பேசினுடைய இன்டென்ஸை நீங்கள் கவனிச்சிங்களாங்கிற கேள்வியை நான் எழுப்பினேன். அதை கவனிச்சதுன்னு ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஸு, இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டு உங்களை மாதிரி ஆட்களுக்கு போய் சேரணும். அப்போ படிக்கும்போதே ஒரு ஒரு வேலை நிமித்தம் எனக்கு இது போதும். ஏன்னு கேட்டால் நான் வேலைக்காக தானே படிக்கிறேன், எனக்கு இந்த ரெண்டு கேள்வியை தாண்டி கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது பெரிய நாடு இது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? மூளைகளை வளைஞ்சு காது வழியாக வந்துருச்சான். இதெல்லாம் சொல்கிறதுனால நான் பெரிய அறிவாளின்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது. நானும் இந்த சமூகத்துடைய ஒரு பிரதிநிதி. ஓகே, அது ஏன்டா எங்களையே போட்டு புடுங்கி எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? யாருக்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி இருக்கோ அவங்கள நோக்கி தான் கேள்வி அதிகமாக வரும். யாருக்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி இருக்கோ அவங்கள நோக்கி தான் கேள்வி அதிகமாக இருக்கும்.
அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடம்தான் பலவீனமாக இருக்கிறவன் கேள்வி எழுப்புவான். அதுதான் நல்ல சமூகம். அதிகாரத்தில் இருக்கிறவனிடம் பலவீனமானவன் கேள்வி எழுப்பும் உரிமை இருக்குன்னா அது ஒரு நல்ல சமூகத்தின் குறியீடு. அதிகாரத்தில் இருக்கிறவன் பலவீனமானவன் நசுக்குவான் என்றால் அது ஒரு மோசமான சமூகத்தின் குறியீடு. கடைசி வரைக்கும் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதிகாரத்தில் இருக்க ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்க, அதிகாரத்தில் இருக்க ஒருத்தனை பலவீனமான ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்கறதுக்கு உரிமை கொடுத்துருக்கணும். நம்முடைய நல்ல அரசுகள் அதைத்தான் செய்திருக்குது. நம்முடைய நல்ல மன்னர்கள் பற்றிய குறியீடுகளில் நாம் அதை தான் சொல்கிறோம். ஒரு பெண் போய் மதுரையினுடைய மன்னனிடம் கேள்வி கேட்பார் அப்படிங்கிறான். வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மணி அடித்தா மன்னன் வருவான் அப்படின்னு சொல்கிறால, அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கிறவர்களை அங்கே இருக்கிற சாமானியனும் பலகீனமானவனும் கூட அணுக முடியும் என்றால் அது ஒரு நல்ல சமூகம். அந்த சமூகத்தை கட்டமைக்கும் பணி உங்களுடையது. அரசு எந்திரம் தான் அதை தீர்மானிக்கிறது. அரசாங்கத்துடைய அத்தாரிட்டிஸ் பற்றிலாம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. சாதாரணமாக பேசிட்டு போகிறோம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் வந்து அரசாங்கம் படுத்துக்கும். நீ ரெண்டு பிள்ளைக்கு மேலே பெக்கக்கூடாதான் முடியாது. தாட்ஸ் அ பவர். உங்கள் கற்பனைகள் எட்டாத அதிகாரத்தை இது கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளோ, என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதில் சந்தோஷம்தான். ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இவ்வளவு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன் எவ்வளோ அடக்கமாக இருக்கான். ஒரு சின்ன அதிகாரம் நமக்கு கிடைக்குது. ஏரியாவில் நாம் ஒரு நல்ல பதவியில் இருக்கோம்னா நான் யார் தெரியுமான்றோம். நமக்கு என்ன ஓங்கி ஒரு போலீஸ்கெல்லாம் பாருங்க, நான் யார் தெரியுமான்னு டப்புனு அடிச்சிருவாங்க. அது வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமாப்பா, வாடா வாடா ஏரியா பக்கம் வாடானே போயிட்டுருப்பீங்களா என்ன? அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவன் தன்மையோடு இருக்கணும். பலகீனமானவன் அதிகாரத்தில் இருக்கின்ற கேள்வி கேட்பதற்கான உரிமையை பெற்றிருக்க வேண்டும். இதை மட்டும் நம்ம எப்போதுமே மனசில் வச்சுக்கணும்னு எனக்கு தோணும். நிறைய அதிகாரங்களை அவங்க கையில் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. தமிழ்நாடு அந்த வகையில் ஓரளவு சரிதான். அதிகாரங்களை நிறைய வைத்திருந்தாலும் கூட தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அரசு மக்கள். ஆனால் என்னென்னா, நம்மகிட்ட ஒரு பெரிய பொது புத்தி இன்னொன்று இருக்குது. மற்றவங்களாம் ஏதாவது பேசாமல் இருந்தானா காண்டாகும். இந்த அரசு உத்தியோகஸ்தங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பேங்க்லேயோ எங்கேயோ கோபம் அப்படி பொத்துக்கிட்டு வரும். நான் விமான நிலையங்களுக்கு போகிறப்பெல்லாம் பார்ப்பேன். இங்கே ரொம்ப கிரிப் பண்ணுவோம் நாங்களே. விசா ஆஃபீஸர்ஸ் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் பாருங்கள், நம்ம பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம், அவங்க பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆத்திரமாக வரும். வெளிநாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக இருப்பாங்க. இங்கே அந்த பேகேஜ்லாம் நம்ம அனுப்புவோம்ல, நம்ம இந்த ஸ்கேன்லாம் பண்ணுவாங்களே, அங்கே ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஜாலியாக அவங்க மாட்டி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிமா. அவ்வளோ அப்போ மட்டும் கையை கட்டிட்டு போகிறது. இங்கே நம்ம விசா ஆஃபீஸர் டேல் பண்ணால் அவர் நாலு விசா ஆஃபீஸர் எதுக்கு இருக்கிறாரு, உங்கள் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் நாலு கேள்வி கேட்க தான் கேட்பார். எவ்வளவு நேரம் நிற்கிற, நம்ம நாடு தான்டா ஒர்ஸ்ட்டுன்னு சொல்கிறவன்லாம் போய் சொல்கிறான். அதை விட நிற்க வைப்பாங்க, அங்கே அநியாயத்துக்கு நிற்க வைப்பாங்க. அதுவும் உங்கள் முகர்கட்டையை பார்த்து அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு நல்லது தள்ளி நின்றுவான். எதுக்குன்னு சொல்லவும் மாட்டான். நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு தள்ளி வச்சுருவாங்க. எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன், அவ்வளோதான். ஆஸ்திரேலியாவில் நான் இது வரைக்கும் எந்த ஏர்போர்ட்லேயும் நிறுத்தப்பட்டதே கிடையாது. லக்கீனி ஆஸ்திரேலியாவில் ஒரு முறை நான் வந்து போனேன். அந்த ஒரு ஃபார்ம் ஒன்று, இமிக்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம்ல, அதை நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு அதை வாங்கி பார்த்த உடனேமே அப்படின்னு நான் அவ்வளோதான், வாட் அப்படின்னு அப்படின்னா அவ்வளோதான். டக்குனு ஒருத்தர் வந்தால் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனால் உட்கார வச்சுட்டான். நான் எதுக்கு போயிருக்கேன்னா, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஹெல்த் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணால் நான் போயிருக்கேன். நான் உடனே அதெல்லாம் எடுத்து காட்டினேன். நான் யார் தெரியுமோ, நமக்கு தான் அந்த வருமே. நான் யார் தெரியுமா, வெளியில் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து சீனியர் செக்ரட்டரிஸ் வெயிட்டிங் அவுட் சைட் டு ரிசீவ் மீ. உங்கள் கவர்மெண்ட் என்னை கூப்பிட்டு நான் வந்திருக்கேன், ஒன்று என்னை வெளில அனுப்பி. நான் யார் தெரியுமான்னு மறுபடி நான் இப்போ சொல்கிறேன். நான் செக்ரட்டரி வெளில வெயிட் பண்ணுறாருன்னு அவன் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னான், அது நீ ஏற்பட்டு விட்டு வெளியில் போனால் தான் ரைட்டு தானே. நான் யார் தெரியுமானா, அவன் யார் தெரியுமாங்கிறான். சீனியர் செக்ரட்டரி வெளில நிற்கட்டும்டா, என்ன அதுக்கு எனக்கு என்னடா, நீ ஏற்பட்டு விட்டு வெளியில் போனால் தான் அவனை ரிசீவ் பண்ணுவான். அப்போ எதுக்கு நீ உட்கார வச்சுருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிறேன். அப்படிங்கிறான் மறுபடியும், நான் விசா வச்சுருக்கேன், டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், இல்லைனா டீபோர்ட் பண்ணேன். நான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலர், அது இது, நான் பிஸ்னஸ் கிளாஸில் வந்தேன் பார்த்துக்க, நான் கோபிநாத், எங்கள் ஊரில் நான் யாருன்னு போய் கேட்டு பாரு. ம், அவ்வளோதான். 25 நிமிஷம் எனக்கு பயமே வந்துருச்சு. என்ன நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறுத்துறதே இல்லைன்னு. கடைசியில் வந்தால் ஒரு ஏஷியன் ஆஃபீஸர் வந்தார், இஸ் அன் இந்தியன், நம்மால் வந்தோடனே மை அப்பாலஜிஸ் சார் அப்படின்னு சொன்னார். இட்ஸ் ஓகே, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ தட் வை ஐ வாஸ் கெப்ட் அலோன். நான் என்ன தனியாக உட்கார வச்சிங்க, வாட்ஸ் அ ப்ராப்ளம், இட் இஸ் அன் இன்சல்ட் ஆன் அஸ். எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ஏன் தானே, ஏதாவது காரணத்தை நம்ம முன்னாலே சொல்லிட்டு அடிப்பாங்க, இப்போலாம் காரணத்தை சொல்லாமலே அடிக்கிறாங்க. ஆனால் சொல்லிட்டு அடித்தப்போ மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ சொன்னார், அந்த இமிக்ரேஷன் ஃபார்ம் இருக்குல்ல அதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற நாடுகள் எல்லாம் எஸ் நோன் இருக்கும், நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஓகே, நீ வந்து இந்த நாட்டுக்கு பொருந்தாத விதைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னா நோ ஒன் நம்ம டிக் பண்ணணும். ஆஸ்திரேலியன் இமிக்ரேஷன் ஃபார்மில் மட்டும் நீங்கள் பாக்ஸில் இன்ட்டு பண்ணணும். அது எனக்கு தெரில. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த நாட்டுக்கு நீ கஞ்சா கடத்திட்டு வந்திருக்கியா, ஆமாம்,
உனக்கு வந்து உடல்ல பிரச்சனைகள்லாம் இருக்காது, இந்த தொற்று வியாதி இருக்காது, இங்கே நீ பரப்பி விட்டுருவியா? ஆமாம், யார் இல்லைன்னா நாட்டுக்கு ஆபத்து தரும் விதைகளையெல்லாம் கொண்டாந்துருக்கியா? சர்டன்லி எஸ் பாஸ், எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம நோ சொல்கிறோன்னு நினச்சிட்டு நோவில் எல்லாத்துலேயும் டிக் அடிச்சு வச்சுருக்கேன். அப்போ வந்து என்னை ஒரே ஒரு கேள்வி தான் அவர் கேட்டார், உங்கள் விசாவை நீங்களே போனால் ப்ராசஸ் பண்ணிங்களா இல்லை உங்கள் ஏஜென்ட் வந்து ப்ராசஸ் பண்ணார்? நான் சொன்னேன், இந்தியாவில் ஒரு வேலை நாங்களே பார்க்க மாட்டோம் யா, நாங்கள் பணக்கார நாடு, அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருப்போம், அங்கே பூரா வேலையை அவங்க தானே பார்ப்பேன் அப்படின்னு அவனையும் அவர் சொல்லிட்டு, அப்போ நீங்கள் போகலான்னா ரொம்ப கடுப்பாகிடுச்சு, இவ்வளோ என்ன உட்கார வச்சு ரெண்டு திட்டு திட்டையாக அனுப்பிடா, எதுக்குடா என்ன உட்கார வச்சிங்கன்னா, ஒருவேளை உங்கள் விசாவை நீங்களே ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு ஏஜென்ட் ப்ராசஸ் பண்ணதுனால இது உங்களுடைய நாலேஜில் இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். பஸ் இதுதான் அப்பயே கேட்டுக்கலாம். நோ சார், இட்ஸ் அ ரூல், ஒரு இந்தியன் ஒரு ஏஷியன் ஆஃபீஸர் வந்து தான் உங்களை அட்ரஸ் பண்ணும், பிகாஸ் யூ ஆர் ஹோல்டிங் அன் இந்தியன் பாஸ்போர்ட். 25-35 நிமிஷம் கழித்து வெளியில் வந்து ஒரு அரை மணி நேரம் 30-40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அதிகாரத்துடைய பவர் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க நல்லா தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் நான் துள்ளி துள்ளி குச்சேன், ஏன்னா நம்மளை உட்கார வச்சுட்டாங்களேன்னு வெளியில் வந்து அந்த ஆஃபீஸர் அதனை கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்ன நினச்சிக்கிட்டீங்கயோ என்னை உட்கார வச்சுட்டாங்க 40 நிமிஷம், நான் யார் தெரியுமா அப்படின்னே. அவன் சொன்னான், சார் இட்ஸ் கிரேட் சார், தே லெஃப்ட் இன் 40 மினிட்ஸ் அண்ணா. ஆடா சண்டானுங்களா, 40 நிமிஷத்தில் விட்டதில் அவன் பெருமைப்படுறான். அதிகாரம் பெரிதாக வைத்திருப்பது அரசு எந்திரம், அரசுகிட்ட அப்படி வருது. ஒரு குழந்த தான் பெற்றுக்கணும்னா ஒரு குழந்த தான், உங்கள் அதான் சொல்லலை, உங்கள் ரெண்டு பேர் நீங்கள் சினிமா தேட்டரில் புருஷன் முண்டாட்டி உட்காந்துருக்க நடு சீட்டில் வந்து அரசாங்கத்தால் உட்கார முடியும். எங்கிட்ட ஒரு இதர் சொன்னார், பொலிட்டீஷியன்ஸ் தான் நான் யூகோயிஸ்டிக் அப்படின்னு. ஏங்க அப்படின்னப்போ தினந்தோறும் அவனை பற்றி தப்பு தப்பாக பேப்பரில் வரும், தினந்தோறும் அவங்கள பற்றி கோவம் கோவமாக தப்பு 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 தப்பாக எழுதிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் அவ்வளோ வருது, எல்லாத்தையும் படித்து மூடி வச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கிறான். ஆனால் உங்களெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் பொசுக்குன்னு உங்களுக்குலாம் கோவம் வந்துடுது, நம்ம தான் ரொம்ப கோவக்காரங்க. அரசு பணிகளுக்கு போகிறது முன்னதாக 4 முக்கியமான விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நான் ஆசைப்பட்றேன், நானும் பப்ளிக்கில் ஒரு ஆளாக சொன்னேன். ஒன்று, எதுவெல்லாம் உங்களுக்கு அவர் சொன்னது மாதிரி தான், எதுவெல்லாம் உங்கள் மனிதர்களுக்கு எளிய மனிதர்களுக்கு கிடைக்காமல் இந்த அரசு தடுப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களோ அல்லது அரசு எந்திரங்கள் செயல்படாமல் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை சரி செய்வதே உங்கள் முதல் பணி என்று நம்புங்கள். இரண்டாவது, பணங்காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் இதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டால் தயவுசெய்து இதுக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா ஏற்கனவே அப்படித்தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணி மனநிலையிலேயே இதை இன்னொரு இந்த மாப்பிள்ளை ஆக்கி விட்டாங்க. பணம் சம்பாதிக்க இந்தியா வளர்ந்த தேசம், இந்தியாவில் பணம் சம்பாதிப்பான ஸ்பேஸ் இஸ் மோ, அந்த இன்டென்ஸ் சோஷியல் இன்டென்ஸ் சமூகத்தின் மீதான பார்வை ஒன்று இல்லாமல் இதற்குள் பயணிப்பது அர்த்தமற்றதாக போய்விடும். மூணாவது, சாமானியனுடைய வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு உள்ள போங்க. நாலாவது முக்கியமான விஷயம், எதிர்த்து குரல் கொடுக்க ஒரு நாளும் தயங்காதீர்கள். ஏன்னா நீங்கள் குரல் கொடுக்கலைன்னா சாமானியர் ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுவான், நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வரணும், நீயே உந்தி வா, நம்ம ஊரோட பொது ஸ்பெஷல் அது, நீயே உந்தி வா, நீ உழைத்தால் போராடினால் கிழிக்கலாம், அப்படிலாம் முடியாது. ஒரு சாமானியன் போராடுகிற போது அவன் உந்தி வர்றதுக்கு மேலே இருக்கவன் கை கொடுக்கணும். தயவு செஞ்சு எதிர்ப்பதற்கும் தவறுகளுக்கு எதிராக நிற்பதற்கும் ஒரு நாளும் பயந்து விடாதீர்கள். அவன் இன்டென்ஸ் திங்கிங் ஆன் தட், ஒரு சோஷியல் ரிஃபார்ம் பண்ண போகிறோங்கிற நம்பிக்கையோடு உள்ள போகும். ஒரு சமூகத்தின் மீது இருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் உள்ளே போங்க. அரசியலிட்டு இருக்க தயவு செய்து முயற்சிக்காது. அப்புறம் 9-5 தான் வேலைக்கு போக போகிறோம்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த வேலைக்கு போகாதீங்க. நான் இப்போ தான் ரவிசார்ட்ட கேட்டேன், எவ்வளோ பேர் சார் எழுதுவாங்க அப்படின்னு கேட்டேன். இங்கே மட்டும் ஒரு 8,000 பேர் எழுதுவாங்க குறைஞ்சபட்சம் ஏதோ சொன்னார் இல்லையா, 8,000 பேருக்கு மேலே எழுதுவாங்களா தமிழ்நாட்டில் மட்டும்? தமிழ்நாட்டில் இன்னும் கூட எழுதுவாங்களா? கடைசியில் வந்து அது 10 பேர் 15 பேர் 20 பேருங்கிற இடத்துக்கு போய் சேருது இல்லையா? அப்போ இவ்வளவு வடிகட்டலுக்கு பிறகு வரக்கூடிய ஒருவன் எண்ணில் ஒருவனாகத்தான் இருக்கணும், எண்ணில் ஒருத்தியாகத்தான் இருக்கணும். இந்த சமூகத்துடைய கயமைகளை களையக்கூடிய ஒரு ஆளாகத்தான் அவர் இருக்கணும். அவரை தேர்வு செய்ய பரீட்சைக்கு உரிமை இருக்கோ இல்லையோ எனக்கு உரிமை இருக்குது, பிகாஸ் நான் என்னை வழி நடத்துன்னு உங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுக்க போகிறேன். ஜெயிச்சு போகிற ஒவ்வொரு ஆளும் ஒரு எம்எல்ஏ தான், ஜெயிச்சு போகிற ஒவ்வொரு ஆளும் ஒரு எம்பி தான், நீங்கள் படித்து போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கீப் திங் இன்டென்ஸ் சோஷியல் இன்டென்ஷன். சந்தன காற்றினம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.